ஒஸ்ட்டு மட்டும் ரொம்ப போரான ஹவுஸ்மேட் யாருன்னு சொல்லுங்கன்னு பிக்பாஸ் கேட்டார். அதிகமான பேர் ரச்சிதாவை சொன்னாங்க. ரச்சிதாவை புகழ்றது மாதிரி புகழ்ந்து போட்டு தள்ளினாங்க. ரச்சிதாவை விதவிதமாக வார்த்தையாலேயே அடித்தாங்க. அதில் சிவின் வந்து இருக்கிற 11 பேரில் என்டர்டெயின்மெண்ட்டு கம்மியாக இருக்கிறது ரச்சிதான்னு புள்ளியார் சொல்லி போட்டாங்க. ரச்சிதா சைலண்டான மூடாக இருக்காங்கன்னு மைனா ரெண்டாவது குட்டு குட்டினாங்க. மூணாவதாக ஏட்டிக்கு அடித்தார். நான் கதவை திறந்தப்போ முதல் ஆளாக பார்த்தது ரச்சிதா. உங்களை போரான ஆளுன்னு சொல்ல மாட்டேன், யாரோடையும் கனெக்ட் ஆக மாட்டேங்கிறீங்கன்னாரு. ஏற்கனவே மாஸ்டரோட கனெக்ட் ஆகி மரண கலாய் கலைச்சாங்க, அது ஏட்டிக்கு தெரியலை. அடுத்து அடித்தவர் கதிர். ரச்சிதா உள்ளே வந்தப்போ நம்ம பார்த்து ரசித்த ஒருத்தர்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். பட்டு இவ்வளோ காமான பர்சனாக இவ்வளோ டெண்டரிங்காக இருக்காங்கன்னு, அதனால் ரச்சிதாவை ஒஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு கொஞ்சம் ஆங்கிலம் கலந்த வார்த்தையில் பேசினார். அப்புறம் அசிம் சொன்னார், ரச்சிதா ரொம்ப பைசனட்டாக இருக்காங்கன்னு தோணுதுன்னு கம்மியாக அடித்தார். அடுத்து நம்ம அமுதாவனான நான் ரச்சிதாவை சொல்கிறேன்னு நச்சுன்னு ஒரு சிரிப்பையும் போட்டு சொன்னார். வீடே சிரிச்சது. ஆரம்பத்தில் காமெடியெல்லாம் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு அப்படியே ஆடியும் காமிச்சார். அடுத்து விக்ரம். ரச்சிதாவை நல்லா புகழ்ந்து ஒசக்க தூக்கி ஒரே அடியாக அடித்தார். பொட்டு வச்சுருந்தாங்க, பூ வச்சுருந்தாங்க, புடவை கட்டியிருந்தாங்க, அப்படி இப்படின்னு சொன்னார். அப்படி அடித்தார் அவர். கடைசியாக ஜனனி வந்தாங்க. அவங்க தான் ரச்சிதாவை வலிக்காமல் அடித்தாங்க. என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக உங்கள் இயல்பை மாற்றிக்காதீங்க, நீங்கள் நீங்களாகவே இருங்கன்னு ரச்சிதா பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு அடித்தாங்க. நான் அடித்தாங்கன்னு சொன்னது ரச்சிதாவை கமாண்ட் அடித்ததை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்.